இன்னைக்கு நம்ம வந்து சிங்கிச்சி வாங்கியில வந்து ரொம்ப நாளா வந்து நிறைய பேர் வந்து இந்த இவங்களை கூட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து இவங்களை கூட்டுந்தாண்டோம், இவங்க தான் வரவே மாட்டாங்க, பிடிக்கவே முடியல எவ்வளவு நாளா. ஆனா இன்னைக்கு நம்ம வந்து கஷ்டப்பட்டு கூட்டு வந்துட்டோம். அதுவும் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூப்பர் சிங்கரோட காதல் மன்னன் கார்த்திக் தேவராஜனாவும் பொறுமைக்கே பேர் போன மணி அண்ணாவும் எப்படி இருக்கீங்க? சரி, இந்த மாதிரி ஒரு ஷோல வந்து வந்ததுக்கு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப பயமா ஃபீல் பண்றேன். ஏன்? கேட வரமா என்ன கேள்வி கேட்டேனா? அப்படிலாம் கிடையாது, நான் எவ்வளவு நல்லா பண்ணுன்னு உங்களுக்கு தெரியும். நல்லா தெரியும், அதனாலதான். பொதுவா வந்து என் ஷோக்கு வந்தா டைட்டில் சாங் பாடணும், அதனால நம்ம இப்ப டைட்டில் சாங் பாட போறோம். ஓகே ஓகே, ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். டேட் வாங்கி உயிரை வாங்கி இதுதான் சிங் வச்சு வாங்கி நான் வாசிக்கணும்னா அதனால தான் பாடுறேன். வாசிங்க வாசிங்க. டேட்டு வாங்கி உயிரை வாங்கி இதுதான் சிங் வச்சு வாங்கி டேட்டு வாங்கி உயிரை வாங்கி இதுதான் சிங் வச்சு வாங்கி உண்மையில நீங்க ரெண்டு பேரும் மேஜிஷியன்ஸ் தான். அது சூப்பர் சூப்பர் சூப்பர். ஹாய் மணி அண்ணா, கார்த்திக் அண்ணா எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கோம். ஏன் அந்த மாதிரி இருந்துட்டு வெட்டியா இருந்துட்டு? நீங்க என்னோட பாட்டு நீங்க வாசிக்கிறவங்க எப்படி நான் கலாய்க்க முடியும்? கண்டினியூ பண்ணுங்க. அப்படியே இப்பதான் வேலைய ஆரம்பிச்சிருக்கோம். கடவுள் புண்ணியத்துல கொஞ்சம் அப்படியே வெளியே வந்து வேலை பார்க்கறது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும், நல்லாவே சந்தோஷமா இருக்கும். எனக்கும் உங்க கூட எல்லாம் திருப்பி வேலை பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கார்த்தியனா, உங்க பர்த்டே எல்லாம் எப்படி போச்சு? சூப்பரா போச்சு. நீங்க இன்னும் மீடியா மிஷன்ஸ் டீம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஆக்கிட்டீங்க. Thank you so much for that. அதுக்கும் மேல யாராவது ஸ்பெஷல் ஆக்கிறவங்க யாராவது இருக்காங்களா? ஆமா, அஜய் கிருஷ்ணா. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? இல்ல, நான் கேக்க வந்தது என்னன்னா வந்து கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் அந்த மாதிரி இல்ல, நிறைய பேர் விஷ் பண்ணுவாங்க. எல்லாரோட விஷயம் ஈக்குவலி ரொம்ப இம்பார்ட்டண்டா எனக்கு எல்லாம் உண்டு. எப்படி நான் அந்த ஃபேன்ஸ் எல்லாம் இப்படி போட்டு மேக்கறீங்க? ஐ மீன், சரி சரி, எப்படி அந்த ஃபேன்ஸ் வந்து சமாளிக்கிறீங்க? மேக்கறீங்கனா என்ன புரியல? இல்ல இல்ல, எப்படி வந்து சமாளிக்கிறீங்க? உங்களுக்கு வந்து இன்னொரு கேள்வி, உங்களுக்கு ஆம்பளைங்க ஃபேன்ஸே இல்லையா? அப்படிலாம் இல்லை, எனக்கு நிறைய பேர் மெசேஜும் பண்ணுவாங்க, உங்களுக்கு அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் நாங்கள் வந்து இன்னைக்கு நீங்கள் வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அவங்க ஃபேனு அப்படிலாம் நிறைய பிரதர்ஸ்லாம் நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ அது அந்த மாதிரி அது சொல்கிறீங்க நீங்கள். அதாவது ஆம்பளைங்கெல்லாம் பிரதர்ஸ், கேர்ள்ஸ் எல்லாம் வந்து ஃபேன்ஸ். சிஸ்டர்ஸ் கேர்ள்ஸ்லாம் சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து சொல்லக்கூடாது. சரி சரி, ஓகே, அப்படியே வச்சுக்கலாம். சரி கார்த்திகனா, எனக்கு வந்து இன்னொரு கேள்வி, உங்களுக்கு யாராவது ஜெஸ்ஸி இருக்காங்களா? ஜெஸ்ஸி இல்லமா. ஜெஸ்ஸி நான் ஒரு நிமிஷம், ஜெஸ்ஸி அந்த கவு அந்த மாடா அண்ணா, அது ஜெஸ்ஸி. சரி, இது ஜெஸ்ஸி. அவங்க அந்த விடிவி கார்த்திக், விடிவி கார்த்திக். ஓ, அந்த ஜெஸ்ஸி ஜெஸ்ஸி சொல்றாங்க. ஆ, அதான் அதான் அதான். சரி, பாப்பா அவங்க ஜெஸ்ஸி வந்த உடனே நான் உங்களுக்கு சொல்றேன். வெளிய போறாங்க, வெளிய போயிருக்காங்க, ஷாப்பிங் போயிருக்காங்க, வந்த உடனே சொல்றேன். சரி, ஓகே. மணியனா சொல்லுமா, மணியன் பேண்ட் இது எப்படி ஃபார்ம் ஆச்சு? நான் வந்து ஸ்டுடியோ மியூசிஷியன் இருந்தேன் 2008-9ல. அப்ப வந்து ஒரு ஃபார்ம் பண்ணி திடீர்னு ஒரு ஒரு ஐடியா வந்துச்சு, ஒரு ஃபார்ம் பண்ண எப்படி இருக்கும்னு. அதுல சில மியூசிஷியன்ஸ் செலக்ட் பண்ணி பண்ணேன், கொஞ்சம் பேர் வந்தாங்க, ஹெல்ப் பண்ணாங்க, அப்படியே போனாங்க. கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு 2011-12ல வந்து ஸ்டேபிளா ஒரு டீம் வந்துச்சு, சூப்பர் சிங்கர்ல வாசிக்க ஆரம்பிச்சோம். அப்படியே ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நான் ஒன்றும் இல்லை, அவங்க ஓ வாசிக்கிறாங்க வந்து அப்படின்னு அவர் சொல்லி. சரி, ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பிளேயரை எப்படி நீங்கள் வந்து? கரெக்ட், சூப்பர். இவர் வந்து சூப்பர் சிங்கரில் நான் வாசிக்கும் போதுக்கு முன்னால் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும், 2007-06 எனக்கு தெரியும். அப்போவே கார்த்திக் வந்து, கார்த்திக் கூட நான் வாசிச்சிருக்கேன். அப்போ நாங்கள் டூர் போவோம், யேசுதாஸ் சார். அப்போ நிறைய டூர் போயிருக்கோம், நிறைய வெளியே ஷோ வாசிப்பாங்க.
எனக்கு அப்பவே இந்த பையனை பிடிக்கும். அப்ப வந்து பையன் இப்போ தெரியலைட்டாரு. பையன் பையன்னா எவ்வளவு வயசு? இப்போ ஒரு 14 வருஷம் எடுத்துக்கணும். ஓகே 14 இயர்ஸ் பேக். அப்ப வந்து ரொம்ப அமைதி. இவ்வளவு சுத்தியலாம் கிடையாது. அந்த அந்த சிரிப்புலாம் இருக்காது. ரொம்ப அமைதி, ரொம்ப சீரியஸ். இருந்திருக்கோம் உங்களை பார்த்து பயப்படுத்துற பா. யார் சொன்னா? இவங்க எல்லாம் பார்த்தா நான் தான் பயந்து. ஏன்னா எல்லாம் கலாய்கிறானுங்க. ஓகே. ஸ்டேஜுக்கு போனா பிரியங்கா மகா அப்பா கலாய்கிறாங்க. ஸ்டேஜ்ல உட்கார்ந்தா இவங்க கலாய்கிறானுங்க. பெரிய வந்தா கண்ணியப்பன் கலாய்கிறாங்க. கிண்டல் வாங்கிட்டு நான் வந்து வைப்ரேஷன்ல வந்து ரொம்ப நம்பர் வைப்ரேஷன் ஒரு குட் வைப்ரேஷன் இருக்கணும் அப்படிங்கறது வைப் 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 மில்லியன்ல வைப்ஸ் என்னது மில்லியன் எல்லாம் வைப்ஸ் னு சொல்றாங்க இது ஆக்சுவலா வைப்ஸ் வைப்ரோஃபோன்ல வைப்ரோஃபோன் இல்ல அது வந்து நீங்க வந்து அந்த கால தாளங்க வந்து அந்த கால தாளங்க அந்த கால தாளங்கனு சொல்றீங்க அப்படி தான் என்ன சொல்ல வரேன் அந்த கால என்னோட பெரிய வரல சரி அதனால அந்த காலத்தாளுங்க நான் வந்து மில்லினியல் கிட்டே காந்திஜி எந்த காலத்தாளு அது காந்தி காலம் நேரு காலம் மணிஜி பழைய காலம் சரி சரி ஓகே டாபிக் அவுட் ஆகும் நம்ம இப்ப என்ன கேள்வி கேட்டா வைப்ரேஷன் வைப்ஸ் அந்த நல்ல வைப்ரேஷன் இருந்தா அது ப்ளேயிங் இருக்கணும் ஃபர்ஸ்ட் வாசிக்கணும் கண்டிப்பா வாசிக்கணும் நல்ல குட் ஹார்ட்டட் ஃபெலோ இருக்கணும் என்ன மாதிரி என்ன மாதிரி நான் சொல்றது அந்த மாதிரி இருக்க ஒரு ஏழு பேர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி தான் ஃபார்மர்ஸ் இவர் வந்து ரொம்ப இதாக சொன்னது இல்லை அப்படி இல்லை நம்ம செலக்ட் பண்ணுறது நல்ல வாசிக்கணும் அப்படி வாசிக்கலாம் வாசிச்சு ஆகணும் மணி அண்ணா வந்து டூர் அதெல்லாம் சொன்னாங்க ரோமான் சார் கூட டூர்லாம் போகும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் அஃப்கோர்ஸ் செம்மையாக இருக்கும் அட் தி சேம் டைம் அங்கே பெரிய ஷோ நம்ம ப்ராப்பராக அது டெலிவர் பண்ணோம் அப்படின்ற ஒரு குட்டி ஒரு ப்ரெஷர் போயிட்டுருக்கோம் இப்போ ஒழுங்காக வாசிக்கணும்னு அது இட்ஸ் அ மைண்ட் கேமில் நம்ம ரொம்ப ப்ரெஷரோடே இருந்திருந்தால் அது ஒழுங்காக வாசிக்க முடியாது ஸோ அதெல்லாமே எடுத்துகிட்டு போட்டு நம்ம நம்மளோட க்யூஸ் என்ன நம்ம என்ன வேலை நம்ம வேலையை ஒழுங்காக பார்க்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும் அப்படி ஒரு பயம் இருக்கும்ல பெரிய ஷோ சாதாரணமாக நீங்கள் வந்து மேக்ஸிமம் எத்தனை பேர் ஆடியன்ஸ் வந்து நீ பாடி இருக்க ஒரு 5000 5000 இப்போ ரமன் சார் அவர் ஷோனா 80000 80000 அப்ப அவங்க முன்னாடி நிக்கும் போதே நமக்கு ஒரு பயம் இருக்கு அவங்க 80000 பேர் மூச்சு விட்டு அப்படி இருக்கும் ஐயோ கை தட்டா ஆஹா ஐயோ ஐயோ சாமையா இருக்கு என்ன ஒரு வைப் என்ன ஒரு வைப் அப்படி இருக்கும் மணியனா எனக்கு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி சொல்லுங்க எல்லாரும் சொல்லுவாங்க மாமா மாப்பிள்ள பாடுறது வந்து பயங்கரம் நான் இல்லை நான் சொல்றேன் அதே இதுல வந்து சம்போ சிவ சம்போ பாடுறோம் அப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிப்பேன் ஓகே சத்யபிரகாஷ் வந்து அல்காஜித் கூட உதய உதயா பாடுறோம் அதே மாதிரி ஆனந்தரந்தாட்சன் வந்து வனிதா 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 மணி ஓகே அந்த சாங் பாடும்போது எங்களுக்கு சி ஒரு இருக்கும் கூஸ் பம்ஸ் இருக்கும் ஓகே அதே மாதிரி முருகன் வந்து உங்கள்ட்ட வந்து நான் ப்ரொஃபஷனலாக எதிர்பார்க்கணும் நீங்கள் வந்து நீங்கள் ப்ரொஃபஷனலாக இருக்கணும் பயங்கரமாக போனோம் ஆனால் அஃப்கோர்ஸ்
வந்ததுக்கு அப்புறம் ஓரளவு சுதியில பாடணும் எல்லா சூப்பர் சிங்கர்ஸுமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு ரவுண்ட்ல தடுமாறாங்க நாலாவது அஞ்சாவது ரவுண்ட்ல வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு தெரியும் அவங்க என்ன லேர்ன் பண்ணாங்க என்ன ஏர்ன் பண்ணாங்கன்றது தெரியும் ஸோ கண்டிப்பா நீங்க பாத்தீங்கன்னா சிங்கிங்லயும் அவங்களோட கேரக்டர்லயும் ஒரு மெச்சூரிட்டி வந்துடும் அப்ப எப்படி நான் வந்து தூக்கி போட்டு இது பண்ணணும்னு நினைக்க முடியாது நான் சொல்றது புரியுதா புரியுதே இல்ல உங்களுக்கு மொக்கையாதா இருக்கு மொக்கையலாம் அவள நான் வந்து அப்படியே ரிலேட் பண்ணி பாத்துக்கறேன் நான் வந்து அது அங்க தூக்கி போட்டு இது பண்ணு நிறைய டார்ச்சர் எல்லாம் கொடுப்பீங்கன்னு வெச்சுக்கோ சிக்காத நான் கொடுத்திருக்கேன் கொடுப்பீங்க எனக்கே இல்ல இந்த துரிலே விட்டு ஓடிடலாம் அந்த ஏதோ ஒரு இன்ஸ்டன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நடந்துருக்கு ஆமா நிறைய நடக்குது ரீசன்ட்டா ஒரு பாட்டு பாப்பீங்க ரீசன்ட்டா ஒரு பாட்டு பாப்பீங்க நாங்க எல்லாம் வேலை பண்ணிட்டு ரெண்டு மணி நேரம் உட்கார்ந்து நோட்ஸ் எடுத்து அதை அரேஞ்ச் பண்ணி பண்ணுவோம் அடுத்த நாள் வந்தல ஷூட் வரும்போதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்து சேஞ்சா சாங் கிட்டத்தட்ட இந்த பாட்டுக்கு ஒரு 4 மணி நேரம் ஸ்பென் பண்ணிப்போம் மொத்தம் 20 பேர் ஆமா வந்து ஸ்டேஜ்ல வந்து பாட்ட மாட்டலாமா சொல்லும்போது ஏன் எடுத்து நீ உட்கார்ந்து பாரு ஓடி கஷ்டமா தான் இருக்கும் ஆனாலும் நான் அதே மாதிரி நீங்க பண்ணீங்க அதனால தான் நீ இவ்வளவு பேண்ட் ஆனது அதுதான் பெரிய தப்பு ஏன்னா ஒருத்தருக்கு பண்ணதுனால ரொம்ப கஷ்டப்படுறோம் பனிக்குது தாங்க முடியல அட சிரிச்சிட்டே இருக்கும் சூப்பர் 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 ஆ கார்த்திகனா மணி அண்ணா வந்து அவர் எமோஷன்ஸ் அடிக்கடி ரிஹர்சல்ல காட்டிடுறேன் ஆனா நீ அப்படியே சிரிச்ச முகமாவே அப்படியே கீபோர்ட் இப்படி வச்சிட்டே இருப்பீங்க உங்களுக்கு இந்த மாதிரி கடுப்புல ஆனது இல்ல ரொம்ப போறோம் ஐ மீன் எதுனா சொல்ற பிக்சர் எனக்கு நானே சொல்றதுனாலே அண்ணா நம்ம ரெண்டு பேரும் சேம் கேட்டகரி எல்லாருக்கும் நான் யோசிப்பேன் அது ஒரு பாயிண்ட்ல ஓகே காமிச்சிட்டா அது சரியாயிடுவான் அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் எப்பவுமே போயிட்டு இருக்கும் பட் அது காமிச்சிட்டா அது சரியாகாது அது ரெக்டிஃபை பண்ண முடியாது ஸோ அது எப்படி ரெக்டிஃபை பண்றது அந்த கோவப்பட்டு கத்தியோ ஒடவர் இட் இஸ் அது பண்றதுக்கு பதிலாக அந்த டைம்ல அது ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணும் வேற எதுவுமே இல்லை நிறைய பேசிட்டே இருக்கோம் மணி அண்ணா ரொம்ப ஜாஸ்தியாவே பேசிட்டாரே தமன்னா த்ரிஷா ஆண்ட்ரியா இவங்க மூணு பேர்ல இருந்து யாராவது ஒருத்தர் தான் எடுக்க முடியும் யார் எடுப்பீங்க சோ ஃபர்ஸ்ட் ஆண்ட்ரியாக்கு வந்து ஆண்ட்ரியா ஷோ நான் கொஞ்சம் வாசிச்சிருக்கேன் சோ ஆண்ட்ரியாக்கு மியூசிக் தெரியும் செம்ம சூப்பர் சிங்கர் ஸோ அவங்க அப்படியே அப்போ வந்து த்ரிஷா அப்புறம் தமன்னா ஓகே தமன்னா ஏமா ஏன்னா அவங்களுக்கு தமிழ் தெரியாது உண்மையிலேவா அப்படிலாம் இல்லைமா ஏன்னா மியூசிக் ஹாஸ் நோ லாங்குவேஜ் பாட்டு இல்ல இல்ல ஆக்சுவலா அவங்க அந்த பக்கம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நம்ம சாண்டி எல்லாருமே கெஞ்சி கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க வாடா சாப்பிடுவோம்டா உங்கேன்னு வந்து கேட்டாரு சாண்டி கேட்டாரு எல்லாம் கேட்டு மியூசிக் நான் தப்பி மட்டையா மடங்கிறான் மணி அண்ணா ஸ்கூல் படிக்கும் போது நீங்க லவ் பண்ணிருக்கீங்களா பிளஸ் டூ படிக்கிற வரைக்கும் நிறைய லவ் பண்ணிருக்கீங்க சொல்ற கேளு சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டு இருந்தேன் ஏண்ணா வறுமையா இருந்தா அப்படிதானே ஓகே அங்கங்க லவ் வரப்போகுது பவர்ல ஏ சோகமாயிட்ட இல்ல இல்ல நான் ஒரு ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஓகே எனக்கு அப்பலாம் லவ்லாம் தோணவே இல்ல நான் பேசிக்கா வந்து லைஃப்ல இல்ல போராடி வரணும் அதுலாம் +2 லாம் படிக்கும்போது எனக்கு மியூசிக்கே தெரியாது என்னன்னே தெரியாது அப்ப எப்படி எப்படி வாசிக்கிறீங்க இதோட நல்லா வாசிக்கறவங்க நிறைய பேர் இருக்காங்க நீ அத பார்க்கல ஓகே காலேஜ் முடிச்ச உடனே தான் நான் மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கே வந்த அதாவது அந்த 22வது வயசுல கிட்டாரே வாசிக்க ஆரம்பிச்சேன் ஃபர்ஸ்ட் அதுக்காக இப்ப வயசு என்னன்னு கேட்காரு அண்ணா கேட்க மாட்டேன்னா அதுதான் சோ அதனால அப்பலாம் லவ் இதெல்லாம் நமக்கு தெரியாது சி ஒரு பசங்களோட சேர்ந்து இருக்க அந்த டீனேஜ் ஒரு கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருந்தது ஆனா அவங்க சீரியஸான லவ்வா நான் அப்ப பார்க்கல ஏன்னா
என்ன இவ்ளோ சோகமா நான் லவ் பண்ணலனா நீ எவ்ளோ சோகமா இருக்க இல்ல நான் நினைச்சேன் நிறைய லவ் பண்ணிருப்பீங்கன்னு ஓ அந்த எக்ஸ்பெக்டேஷன் டிசாப்பாயின்ட்மென்ட் இல்ல சொல்றதே கேளு கிட்டார் வந்து +2 ல வாசி தான் வெச்சுக்க ஒருவேளை நான் வந்து ரோமியோ வைட் போயிட்டு இருந்தா அப்ப வந்து கிட்டார் தெரியாது காலேஜ் முடிக்கும் போது தான் எனக்கு கிட்டார் என்னன்னே டி மேஜர் கார்டே தெரியும் ஓ இவ்ளோ பெரிய ஓ இல்ல இல்ல நான் ஒரு மனசுல வச்சிருந்தேன் பட் அது அப்படியே இல்ல ஆனா ஆனா சில ஆளுங்கள இருக்காங்க 3 வயசுலயே வாசிக்க ஆரம்பிச்சோம் ஆ அவங்களுக்கு இந்த கேள்வியா சூப்பர் ஆனா நீங்க மணி அண்ணா வந்து என்னது அப்ப கிட்டார் வாசி தெரியாது அதனால மணி அண்ணா வந்து கிட்டார் வாசி முடியாது அதனால பொண்ணு ஹுஷார் பண்ண முடியல நீங்க கீபோர்ட் வாசி 3 இயர்ஸ் 3 இயர்ஸ்ல இருந்தே வாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்போ உங்களுக்கு யாராவது இருக்கா ஓ கிட்டார்னா அப்படியே மாட்டிட்டு ஒரு அக்கஸ்டிக் கிட்டார் அப்படியே போயிடலாம் ஒரு கீபோர்டுனா அப்படியே கீபோர்ட் வாசி கீபோர்ட் எடுத்து போய் பிளக் இன் பண்ணி அப்படியே வாசிக்க வேண்டியதா எங்க போய் பஸ் ஸ்டாப் போலயா இல்ல காலேஜ் வாசி இல்லையா எத்தனை காலேஜ் வாசில போய் வாசி சரி அப்ப அது விடுங்க எனிவே ஜோக்ஸ் அபார்ட் பட் உன் கேள்வி கேன்சர் வந்து நமக்கு சீரியஸ்லி அவ்வளவு தைரியம் இல்ல 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 நான் இன்னொன்னு சொல்லணும் நான் கார்த்திக் வந்து கிட்டத்தட்ட ஒரு எனக்கு ஒரு 14 இயர்ஸ் மினிமம் தெரியும் நினைக்கிறேன் இப்போ பார்த்த கார்த்திக்கும் சரி இப்பவும் பார்க்குற கார்த்திக் என்னன்னா இவன் வந்து இன்னுமே வந்து இந்த தேடல் வந்து மியூசிக்கில் தான் இருக்கு ஏன்னா அவர் குருநாதர் வந்து அப்படி ஆளு ரஹ்மான் சார் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு நாங்கள் வந்து ஒரு எஃப்எம்மோட ஷோ ஒன்று வாசித்தோம் ஹரிஹரன் சார் வந்து அன்னைக்கு ரஹ்மான் சார் வந்தார் அப்போ வந்து இவன் தவிச்ச தவிப்பு வந்து நான் பார்த்தேன் சி அப்போ வந்து பழக்கம் இல்லை சிவமணி சார் வாசித்தார் ரஹ்மான் சார் கீழே இருந்தார் துடிக்கிறான் அப்புறம் அந்த எண்ணம் அப்படியே இருக்கு இருக்க 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 இருக்கல ரமன் சாரே வந்து சூப்பர் சிங்கர் மூலமாக வந்தார் ரமன் சாரே அவரை கூப்பிட்டார் கூப்பிட்டு பேசினார் எதில் ரெக்கார்ட் பண்ணுற எதில் எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாரு நான் பக்கத்தில் நின்றுருந்தேன் ஸோ இதெல்லாம் வந்து இல்லை நம்ம நினைக்கிறேன் டிவைனில் எப்படியோ மியூசிக்கில் வந்து இன்னும் சாதிக்கணும் 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 வெரி ஏன்னா அந்த வயசில் வந்து சின்ன பசங்களை வரும்போதில் நிறையா பாதிப்புகள் இருக்கும் நிறைய அடிபட்டிருப்பாங்க நிறையா ரிஜெக்ஷன் இருந்திருக்கும் நிறையா ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்து பார்த்து வளர்ந்து அடிபட்டு அடிபட்டு அடிபட்ட மரம் தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அப்ப நீங்க வந்து அது மேஜரா எடுத்துக்கல ஆஃப் கோர்ஸ் அப்ப எப்ப மேஜரா எடுப்பீங்க எப்ப எடுக்கணும்னு அந்த டைம் வருதோ அப்ப கண்டிப்பா மேஜரா எடுத்து தான் ஆகும் அந்த டைம் எப்ப வரும்னு உங்களுக்கு தெரியுமா ஒரு நிமிஷம் இரு இது கல்யாணம் மலையா நோ 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 நான் வந்து ஒரு அண்ணா ஒரு ஹோஸ்ட்னா என்ன தெரியுமா மக்களுக்கு பிஹாஃப் பேசுறது ஓ நீ வந்து எல்லா ரிக்வெஸ்ட் வாங்கி வச்சு பேசிட்டு இருக்க. யா எல்லா गर्ल्स गर्ल्स மட்டும் இல்ல. பொதுவாவே கேளு இந்த கார்த்திக்குக்கு ஆல் கார்த்திக் அண்ணாக்கு ஆல் இருக்கு. சாரி சாரி. கார்த்திக் அண்ணாக்கு ஆல் இருக்கா? இல்ல கார்த்திக் அண்ணா எப்ப கல்யாணம் பண்ணி? எல்லா இடத்துல இதே கேள்வி இருக்கு. அப்ப நான் அவங்களோட பிஹாஃபா வந்து நான் வந்து கார்த்திக் அண்ணா கிட்ட கேட்டேன். நான் ஆன்சர் சொல்லணுமா? ஆ அதானே மக்கள் வெயிட் பண்றாங்க. ஓகே நீ கேட்டதுக்கு ஆன்சர் வந்து இப்போதைக்கு லைக் ஐம் சேயிங் இப்போ எனக்கு அதை பற்றி எதுவுமே அந்த திங்கிங் எதுவுமே இல்லை நான் அதான் அம்மா எங்கள் அம்மா கிட்டே தான் சொன்னேன் ஐயோ மேரேஜ் அது இது தயவுசெய்து கிட்ட அதை எடுத்துகிட்டு வராதிங்க இப்போதைக்கு இப்போதைக்கு ஃபுல் ஃபோக்கஸ் ஓகே நம்ம ஹேவ் டு டூ சம்திங்கில் நம்ம எதுனா கொஞ்சமாச்சு ஸோ அதனால இப்போ ஒரு அந்த மொமெண்டம் போயிட்டுருக்கு அது என்ன டைமுக்கு அது பண்ணுமோ அப்போ அதை பற்றி யோசிக்கலாம் கண்டிப்பா எனக்கு கூப்பிடுங்க மேரேஜ் மேரேஜ் மேரேஜ்னா அந்த யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன கூப்பிடுங்க கண்டிப்பா என்னம்மா நீர்ல வெஜிடேரியன் ஃபுட்டே என்னன்னா இது கார்த்திக் அண்ணா வந்து இந்த மாதிரி நிறைய கேர்ள்ஸ் கால் பண்ணி கால் பண்ணி உங்களுக்கு கால் பண்ணிருக்காங்களா அங்க பாரு நான் என் ஃபோன் நம்பரே மாத்த போறேன் இன்னைக்கு காலையில ஒரு ஒரு பொண்ணு போன் அடிச்சு நான் வந்து டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கேன் சிக்னல்ல தேட மாட்டேன் போயிட்டு இருக்கேன் போன் வந்துட்டே இருக்கு யாரும் எமர்ஜென்சி போறான்னு சொல்லிட்டு ஏற்கனவே மாஸ்க் வேற போட்டு ஹலோ அப்படின்னு மணியன் பேண்டுங்களா ஆமாங்க அப்படின்னு மணியன் பேண்ட் சொல்லி கேர்ள்ஸோட குரல் வந்துச்சு நான் ரொம்ப நொந்து நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன் என்ன கார்த்திக் நம்பர் வேணுமா அப்படின்னு சார் எப்படி சார் நீங்க யார் சார் நான் ராஜேஷ் பேசுறேன்
ஓ அப்படியா மணி அண்ணா இருக்காரா எல்லாத்து உலகத்துக்கு அண்ணன் தானே நானே 88 வயசுல ஒருத்தர் ஆஸ்திரேலியால இருக்காரு அது கரெக்ட் மா நான் வேர்ல்ட்ல எங்க எந்த कंट्रीல போனாலும் ஒரு ஒரு எங்க இருந்தோ ஒரு ஒகா கை நெருங்கிட்டு இப்படி தண்ணி குடிக்குது ஒரு குரங்க வர எங்க இருந்து மணி அண்ணா இப்ப இது குடிச்சிட்டு இருக்காரு நால மணி அண்ணா எப்படி வந்து மணி அண்ணாக்கு அந்த காலத்து ஆளுங்கள எல்லாம் வந்து மணி அண்ணா அப்படி சொல்றோம் உங்கள்ட்ட வந்து गर्ल्स லைக் ஓ மை காட் கார்த்திக் அப்படி நேரா சொல்லிருக்காங்களா கார்த்திக் நிறைய பேர் சொல்லிருக்காங்க கார்த்திக் அண்ணானே கார்த்திக் அண்ணானே நிறைய பேர் சொல்லிருக்காங்க தரந்த குழந்தைகள் சொல்லுவாங்க கார்த்திக் அப்படி இன்ஸ்டாகிராம்ல வந்து நான் நிறைய எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண முடியல கிடைக்கிற டைம்ல கொஞ்சம் பேர் போறோம் சோ நிறைய பேர் வந்து நான் நோட்டீஸ் பண்ணிர மாட்டேன் சோ ரொம்ப நாள் அவங்க மெசேஜ் பண்ணி 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 அவங்களே டென்ஷன் ஆயி சொல்லுங்க டேய் ரிப்ளை பண்றா சொல்லி நம்ம போடுறாங்க அப்படி மணியன் கார்த்திகனா இப்போ என்னன்னா நீங்க ரெண்டு பேர் இருந்தாலே வந்து கார்த்திகனா கீபோர்டு நீங்க பேஸ் அப்படி ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் சோ நீங்க ரெண்டு பேரும் ஒரு சோலோ இன்ஸ்ட்ருமெண்டல் கொடுக்கலனா அது எப்படி சோ இந்த இது மட்டும் என்னோட தொலை இல்லாம நீங்க மட்டும் தனியா வாசிங்கனா செம்மயா இருக்கும் கார்த்திகனா மணியனா ரெடியா எஸ் ரெடி பிஃபோர் தட்